வணக்கம். இது வந்து எதை பற்றின ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி அபவுட் ஆன்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் இன் குவாண்டமேனியா. ஸோ குவாண்டமேனியாவில் ஆன்ட்மேன் அண்ட் வாஸ்போட ஒரு கதை தான் இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் ஆன்ட்மேன். ஸோ நம்ம மார்வல் படம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரியலி கனெக்டபுளாக நல்ல ஒரு கண்டினியூவாக ஒரு மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட ஒன் ஆஃப் த பார்ட்டாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன நல்லா இருந்துச்சு, இதனால் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றது தான் திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், தெர் இஸ் அ மேன் ஸ்காட். ஸோ ஸ்காட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்காட்னா இஸ் அன் ஆன்ட்மேன். பார்ட் ஒன் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். தென் பார்ட் டூவில் வந்து வாஸ்போட ரியல் கதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குவாண்டமில் மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும், அங்கே என்னென்ன இருக்குது, குவாண்டமில் யார் இருக்கா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அதனால் அங்கே என்ன ப்ராப்ளம் வருது, அதனால் எப்படி இது பண்ணும். இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன, எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்டோட பிள்ளையும் அந்த குழந்தை இருக்கல, பெண் குழந்தை, அதுவுமே இதில் வந்து ஒன் ஆஃப் த ஆன்ட்மேன் மாதிரி அதுக்கு ஒரு பவர் கிடைக்குது. த சேம் திங், ஆன்ட்மேன் பவர் என்ன, அது சிறுசாகிறது தென் பெருசாகிறது, தட் இஸ். ஸோ தட் இஸ் கிடைக்கிது. அதே மாதிரி இவங்க போய் குவாண்டம் போகிறது வந்து உண்மையிலே நல்லா இருக்குது, அந்த சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. தென் த்ரீடியில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்வென்ச்சர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு நான் பார்த்தப்ப. தென் யா பார்ட் ஒன்னில் வந்த வில்லனோட கண்டினியூஷன் ஒரு சின்ன பார்ட் இதில் இருக்குது. அவரும் போய் அவர் எப்படி பார்த்துவான், கொல்லுவான் பார்த்துருப்பீங்களா பார்ட் ஒன், ஐ திங்க் ஆன்ட்மேன் பார்ட் ஒன். ஸோ தட் இஸில் அந்த கடைசியில் வில்லன் எப்படி சாவாரோ அவரும் குவாண்டமில் போய்க்கிறாரு. அங்கே போய் குவாண்டமில் அவர் என்ன ஆனார் அப்படின்றது தான் சின்ன கதை மாதிரி, அவர் சின்ன ஜாயிண்டிங் இருக்குது. ஸோ தென் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறையா இருக்குது, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி நிறையா இருக்குது. சில காமெடிஸ் தமிழில் வரும்போது நல்லா டப்பிங் வரலாம், நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. காமெடிகள் கரும்பு இரும்பு துரும்பு அதை போட்டு, தென் வந்து வேறு யா குட்டியாக இருக்கலாம் ஆனால் வெட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதை, அது நல்லா இருந்துச்சு படத்தில். அந்த சீன் கரெக்டாக ஆப்டான சீனில் வச்சுருந்தாங்க. தென் அந்த பொண்ணுமே நல்லா பெரிய கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹீரோயின் லீடில் நல்லா பண்ணியிருந்துச்சு. தென் ஃபாதரும் டாட்டரும் ஒரு இடத்துல மாற்றிக்கிறாங்க. தென் அந்த ஹோப்போட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, ஹோப்பு அவங்க அம்மா அப்பா, அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க, அதாவது வாஸ்ப். ஸோ அவங்க தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, குவாண்டமில் போய் இவங்க மூணு பேரும் தனியாக பிரிஞ்சுக்கிறாங்க. தென் அவங்க ரெண்டு பேர் ஃபாதர் அண்ட் டாடர் ஸ்காட்டு அவங்க பொண்ணு தனியாக பிரிஞ்சுக்கிறாங்க. தென் இங்கிட்டு ஹோப்போட அப்பா அப்பா தனியாக பிரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் போய் தேடுறாங்க, ஹோப்போட அம்மா வந்து ஆல்ரெடி குவாண்டமில் 30 வருஷம் மாட்டிருப்பாங்க, அது பார்ட் டூவில் பார்த்துருப்பீங்க ஐ திங்க். ஸோ பார்த்திக்கிறாங்க. ஸோ அதில் அதனால் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அங்கே ஒரு வில்லனை பற்றி அவங்க சொல்லாமல் இருக்காங்க. அந்த வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்றதான், அந்த வில்லன் யார் அப்படின்னு தெரியும். நீங்கள் போய் படத்தை பாருங்கள், படத்தில் சூப்பராக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் கதை. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா சேரலையா எப்படி சேருவாங்க அப்படின்றத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க படத்தை. ஸோ இதுக்காக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மார்வல் ஃபேன், 3D படம், இதுக்கெல்லாம் மேலே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டைலாக் டெலிவரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கடைசியில் போஸ்ட் கிரெடிட்ஸுமே சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ த 3 reasons டு வாட்ச் த மூவி. ஃபஸ்ட் ஒன் இஸ் வெரி அட்வென்ச்சர்ஃபுல் 3D மூவி, கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும். தென் மார்வலோட சினிமேட்டிக், தட் இஸ் த ஃபஸ்ட் ஒன். தென் செகண்ட் ஒன் இஸ், செகண்ட் ரீசன் டு வாட்ச் த மூவி இஸ் வேறு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அந்த வில்லனோட தாட் என்னவாக இருக்கும், அது எப்படி ஹீரோ முறியடிக்கிறாரு அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும். அந்த சென்டிமெண்ட் எமோஷன் கலந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் எமோஷனாக இருக்கட்டும், அண்ட் தென் அந்த வில்லனை எப்படி இவங்க சரிபட்டுறாங்க அப்படின்றதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த அம்மா அங்கே என்ன பண்ணுச்சு, அந்த 30 இயர்ஸில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் காமிப்பாங்க, அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த ரீசன் நல்லா இருந்துச்சு. பட் ஏன் பார்க்கணும் அப்படின்னு அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தென் அதுக்காக பார்க்கணும். தென் ஃபைனல் ரீசன் இஸ் இந்த ஹோப்போட அப்பா தலைமை வேறு லெவலில், ஆண்ட்டோட ஃப்யூச்சர். அந்த ஆண்ட் வந்து குவாண்டம்குள்ளே வந்தனால ஒரு 20 இயர்ஸ் வந்து நம்மளோட டெவலப் ஆயிரும். ஃப்யூச்சரில் ஆண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அது வந்து அதோட பிரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும், அது சயின்டிஸ்ட் மாதிரி வேறு லெவலில் திங்க் பண்ணும். அந்த மாதிரி ஆண்ட்டை வச்சு இங்கேயுமே ஆண்ட்ஸ் இருக்குன்றத வச்சு, ஸோ ஆண்ட்ஸ்லாம் நம்மளை கூட வந்திருக்குன்னு அந்த ஆண்ட்டெல்லாம் வச்சு ஒரு கொலாபரேஷனில் கிளைமேக்ஸில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. தென் ஓவரால் படத்தில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு சொல்லலாம், தென் நிறையா சூப்பரான சீன்ஸ்லாம் நிறையா பண்ணி ஒரு ஓவரான கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் அட்வென்ச்சர்ஃபுல் 3D மூவியாக தான் ஆன்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் இந்த குவாண்டமேனியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் 3D கிளாஸஸ் யூஸ் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.